ஹலோ எவ்ரியான், வெல்கம் டு அல்ட்ரா க்ளோவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி நம்ம சேனலில் லேட்டஸ்ட்டோட இருக்கு ஒரு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம். அதாவது நாளை முதல் தமிழகம் முழுவதும் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்க, யாராருக்கெல்லாம் இது பயனளிக்கும் அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம லெவல் டூ க்ளோவருங்கிற சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தமிழர் திருநாளம் தைத்திருநாளை முன்னிட்டு பார்த்திங்க அப்படின்னா தமிழக சார்பிலிருந்து மக்கள் வந்து பொங்கல் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக பார்த்திங்க அப்படின்னா அரசு சில முக்கியமான அறிவிப்பு மற்றும் நலத்திட்ட உதவிகளை வந்து வழங்கிட்டு இருக்காங்க. ஸோ கடந்த நாட்களாகவே பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து ரேஷன் கடை மூலமாக வழங்கப்பட்டு வருது அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ கடந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 21 வகையான பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வந்து கொடுத்துருந்தாங்க. ஆனால் இந்த வருடம் பார்த்திங்க அப்படின்னா அதில் சில சேஞ்சஸ், அதாவது மாற்றங்கள்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. பச்சரிசி 1 கிலோ, சர்க்கரை 1 கிலோ, கரும்பு மற்றும் பரிசு பொருட்கள் பதிலாக பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வழங்கின லாஸ்ட் இயர் வழங்கின பரிசு பொருட்களுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா இந்த வருஷம் வந்து 1000 ரொக்கப்பணம் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கரும்புடன் 1000 பணம் வந்து வழங்கப்படுவது பார்த்திங்க அப்படின்னா மக்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றுள்ளது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா கொரோனா இல்லை, பெரிதாக பார்த்திங்க அப்படின்னா பேரிடர் இல்லை என்ற போதிலும் 1000 ரூபாய் வழங்கப்படுவது கவனம் பெற்றுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா பரிசு பொருட்களை எப்படி வழங்க வேண்டும் என்று தமிழக அரசு சார்பிலிருந்து ஒரு அறிவிக்கையும் அறிவிச்சிருக்காங்க. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸோ மஞ்சள் பையில் பொங்கல் பரிசு தொகுப்பினை வழங்க முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார். ஸோ இன்னொரு பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஜனவரி 12ஆம் தேதி, அதாவது நேற்றுக்குள் பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அட்டைதாரர்கள் பொங்கல் பரிசு தொகுப்பை விநியோகிக்க வேண்டும் என்றும் கூறப்பட்டது. 2 500 ரூபாய் தாள்கள் மட்டுமே வழங்க வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1000 சில்லறையாக மாற்றி வழங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ரேஷன் கடை ஊழியர்களுக்கு வந்து ஒரு முக்கியமான உத்தரவையும் வந்து பிறப்பிச்சிருந்தாங்க. ஸோ அது போக பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் பண்டிகை இன்னொரு முக்கியமான அறிவிப்பும் வந்து தமிழக அரசு சார்பிலிருந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ திருக்கோயில் பணியாளர்களுக்கு அகவிலைப்படி உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அதிர்டியாக ஒரு அறிவிப்புமே அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் கருணை கொடையாக 3000 ரூபாய் வழங்கப்படும் என்று அவர் அறிவித்துள்ளார். ஸோ அந்த அறிவிப்பில் பார்த்திங்க அப்படின்னா திருக்கோயில்களில் மேம்பாட்டிற்கும் திருக்கோயிலின் சொத்துக்களை பாதுகாக்கவும் ஏற்ற நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா பக்தர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுப்பது அந்த அரசு தீர்க்கமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கோயில் பணியாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதில் இந்த அரசு வந்து உறுதியாக இருக்கிறோம் அப்படின்ட்டு இருக்காங்க. இதற்காக இந்த அரசு பல்வேறு நலத்திட்ட உதவிகளையும் செயல்படுத்தி வருகிறது, இதற்கான நிதியும் ஒதுக்கி வருகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த வகையில் தமிழக அரசு பின்வரும் அறிவிப்புகளையும் வெளியிட்டிருக்காங்க. ஸோ முதல் அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தற்போது ஓய்வு பெற்ற அர்ச்சகர்கள், பட்டாச்சாரியர்கள், இசைக்கலைஞர்கள் ஆகியோருக்கு ஓய்வூதியம் உயர்த்தப்பட்டுள்ளது. அவர்களுக்கு 1000 ரூபாய் ஓய்வூதியம் கொடுக்கப்பட்டு வந்த நிலையில் அதை 2000 உயர்த்தி வழங்கியிருக்கிறோம். அதே மாதிரி அடுத்த அறிவிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பூசாரிகளுக்கு ஓய்வூதியம் 3000 என்ற அளவில் இருந்தது, ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா 3000 வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதை 4000 வந்து உயர்த்தி வழங்குகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மூணாவது அறிவிப்பாக, முடிக்கணிக்கு செலுத்துவதற்கான பணிகளை மேற்கொள்ளும் பணியாளருக்கு 5000 ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதனால் இனிமேல் பக்தர்கள் முடிக்கணிக்கு செலுத்துவதற்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ பொங்கல் திருநாளை முன்னிட்டு 2 இணை புத்தாடைகள் கோவில் பணியாளர்களுக்கு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மேலும் பார்த்திங்க அப்படின்னா அடுத்த அறிவிப்பாக, அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் நிரந்தர பணியாளர்கள் அகவலைப்படியே 34%லிருந்து 38% உயர்த்தி வழங்கப்படுகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா 10000 திருக்கோயில் பணியாளர்கள் வாழ்வாதாரம் மேம்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசுக்கு இதனால் கூடுதலாக 7 கோடி ரூபாய் செலவினம் இந்த வருடம் முழுக்க ஏற்படும் என்றாலும் இத்திட்டத்தை அறிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த அறிவிப்பு பார்த்திங்க அப்படின்னா, திருக்கோயிலில் பணியாற்றும் முழு நேர மற்றும் பகுதி நேர ஊழியர்களுக்கு பொங்கல் கருணை கொடை 2000 ரூபாயிலிருந்து 3000 ரூபாயாக உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இதனால் பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கு கூடுதலாக 1.5 கோடி ரூபாய் வந்து செலவினம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இந்த திட்டத்தை தமிழ்நாடு அரசு பொங்கலை முன்னிட்டு அறிவிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தமிழக அரசு அரபிந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த அறிவிப்பு எல்லாத்துக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும், யூஸ்ஃபுல்லாக அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களோட மனம் தொடர்பு உங்கள் பிரகாஷ். பை, டேக் கேர்.